கோவிஷீல்டை தயாரித்த அஸ்ட்ரஸெனேகா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசி மிக மிக அரிதாக சிலருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது. விஷன் கேர், நம்பகமான பார்வை, எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். அஸ்ட்ரஸெனேகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டது. இந்த சூழலில் அஸ்ட்ரஸெனேகா நிறுவனத்தின் தடுப்பூசியால் கடுமையான பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆவணம் ஒன்றை தாக்கல் செய்த அஸ்ட்ரஸெனேகா நிறுவனம் தங்கள் கொரோனா தடுப்பூசியால் மிக மிக அரிதாக சிலருக்கு இரத்த முறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் குறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது. ஆனால் இது ஏன் ஏற்படுகிறது என்பது தெரியவில்லை என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அஸ்ட்ரஸெனேகாவின் இந்த ஒப்புதலால் கோவிஷீல்டு தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டதாக கூறும் பலர் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பெரிய அளவில் இழப்பீடு வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.